வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே, தொடர்ந்து உங்கள் அன்பை அதிலே கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்றைக்கி பார்த்து எப்படி நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம் முன்னோர்கள் சில விஷயங்கள் நம்ம கண்டு விட்டுட்டு போனது, அதை நம்ம இன்னும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் நாகரிகம் அப்படிங்கிற பேரில் மாறிட்டாங்க. இன்னும் என்னந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கோ, நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம். அம்மா பார்த்தி அப்படின்னாக்கோ, காசு ஏதாவது முக்கியமான பொருளை வந்து அரிசி பானைக்குள்ளே தான் வைப்பாங்க. பரிசு எதாக இருந்தாலும் அரிசியை தோண்டி உள்ளே வைப்பாங்க. அரிசி பானை இல்லை, முக்கியமாக அரிசிக்குள்ளே தான் வைப்பாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இப்போ நான் இருக்கும்போது பசங்களே பார்த்தி அப்படின்னாக்கோ, அம்மா கிட்ட போயிட்டு காசு கேசு கேட்பாங்க, வைப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன நான் எனக்கும் போய் அரிசி பானையில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, திடீர்னு இருக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நடக்காத மாதிரி குடிகார ஆண்கள் இருக்காங்க, கஷ்டப்படலாம். ஒய்ஃப்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னாக்கா அரிசி பானைக்குள்ளே தான் அவளுக்கு வச்சுருப்பாங்க, தனியாக அரிசி பானைக்குள்ளே எடுப்பாங்க. இது ஒரு இது. ஏன் அரிசி பானைக்குள்ளே காசை வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியலை. நமக்கு தெரிஞ்சு வந்து அரிசி பானையில் தான் வைப்பாங்க. ஏன் வச்சாங்க அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் வந்து இல்லை, இந்த காலம் சரி, திருடர்கள் எப்பயுமே அதிகம். எந்த பொருளையும் நம்ம களத்து கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னாக்க, தண்டை வரையாமல் ஃபுல்லாக பறிச்சு கரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன், இங்கே வச்சாலும் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தி அப்படின்னாக்கா, அரிசியை மாத்திரம் தொட மாட்டாங்க. திருடங்கையும் ஒரு லட்சியத்தோட கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னா, அரிசிங்கிறது மக்கள் பசி போக்கக்கூடியது, ஒரு புனிதமான இது. அதை திருடி பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கனால அரிசி மட்டும், அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திரம் தொடவே மாட்டாங்க. என்ன காரணம் கொண்டு, மற்றபடி காசு பணம் நகை எங்கே இருந்தாலும் சரி ஆட்டியாக போடுவாங்க. அந்த மாதிரி இது. இது ஒரு காலத்தில் பார்த்து பார்த்து நமக்கு பழகிப்பட்ட நல்லா போகல. மக்களுக்கு பெண்கள்லாம் உஷாராகி அரிசி பானைக்குள்ளே தான் வைப்பாங்க. நகை நட்டு காசு பணம் எது இருந்தாலும் அதை மட்டும் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறனால இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். நம் பால கங்காதர திலகர் அவர் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்துருக்காரு. அவர் ஒய்ஃபு வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு லேடிஸ் வந்து அம்மா தாயை பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர்ந்துக்கிட்டு அரிசியை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிண்ணத்தில் அள்ளிட்டு வந்து போட்டிருக்காங்க அந்த லேடிஸுக்கு. பார்த்தி அப்படின்னா அதில் சின்ன ஒரு வயிற மூக்குத்தி அதில் விழுந்துருச்சு. இவளுக்கு ஒரே பதட்டம், அதை திருப்பி கேட்குறதா இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே பதட்டம். போயிருச்சேங்கிற ஒரு எண்ணம் இல்லை, திருப்பி கேட்கலாம் இல்லையான்னு ஒரே மனக்குழப்பத்தில் இருந்திருக்காரு. அங்கேருந்து பாலகங்காதரர்கள் பார்த்துக்கிறதுக்காரு, பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நேரம் வந்து சொல்லியிருக்காரு, விடுமா குழம்பெல்லாம் வேணாம், போனால் போட்டோம். ஏன்னா அவளுக்கு நீ கொடுக்க வேண்டியது போல் இன்றைக்கி அவளுக்கு அதை சேர வேண்டியது இருக்குது. அந்த வயிறு முத்தி அவட்ட போய் சேர்ந்துருச்சு, நல்லா இருந்தது போட்டு சொன்னாராம். எதுக்குனாக்க, அரிசிக்குள்ளே அந்த காலத்தில் வைப்பாங்க. அதுக்காண்டியதே இந்த உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தி அப்படின்னாக்கா, எதில் வச்சாலும் ஆட்டை போடுறது ஆள் தான் இருக்காங்க. இப்போ அரிசியே கலப்படமாக ஆகிப்போச்சு. இப்போ எதில் போய் வைக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த சூழலில் காலம் அந்த மாதிரி மாறிப்போச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.